உலகமே பாராட்டிய ஒரு மாபெரும் இசை ஞானி. அவர் இந்த படத்துக்கு இசை அமைக்க ஒத்துக்கிட்டாருன்னா அது எப்படிப்பட்ட கதையா இருந்தா ஒத்துக்கிட்டு இருப்பார். கதையில் அவ்வளவு வலு இருந்ததால் தான் இளையராஜா ஏற்றுக்கொண்டார். அதுவே வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அதுல பள்ளி மாணவ பருவத்து இளம் சிட்டுக்கள் காதல், அப்புறம் ஒரு இளைஞர்கள் காதல், ரெண்டு விதமான காதல். அத அழகாக நடந்த விஷயம் சொல்றாரு. 70% நடந்தது, கற்பனை கலந்துதான் பண்ணுவாங்க. சுவாரஸ்யமா இருக்கணும்னா கற்பனை கலக்கணும். அது கற்பனையில் சிறந்தவர் என்னுடைய ஆதி. ஆக நகைச்சுவைக்கு என்று பல நடிகர்களை போட்டிருக்கார், எல்லாரையும் நிறைவா போட்டிருக்கார். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதிலும் அனுபவமிக்க கே ஆர் தேனப்பன், உதயகுமார் பேரரசு போன்ற அத்தனை பேருமே உளம் நிறைந்து எங்கள் ஆழ்மனதிலிருந்து வாழ்த்து வந்திருக்கிறோம். ஆக இந்த படம் என்ன மரியாதை கட்ட டைட்டில், நீ நினைவெல்லாம் நீயடா டே, என் நினைவெல்லாம் நீயடா. அவள் லவ், அவளை நெருங்கிய லவ், ஆத்மார்த்தமான லவ், அந்த காதல் நிறைந்தவங்களை தான் வாடா போடான்னு. இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டியே வாடா போடான்னுங்கிறாங்க, பொண்டாட்டி தாராளமா டேய் வாடான்றாங்க. அவளை பழகிட்டாங்க போட்டு. அப்பாவே வாட, அதான் மரியாதை கெட்ட காலம். சரி, நல்லா இருக்கட்டும். இது இந்த காதலுடைய அழுத்தத்தை நெருக்கத்தை காட்டுகிற ஒரு டைட்டில், நினைவெல்லாம் நீயடா. இது மக்களை மனதில் நினைந்து நிற்க வேண்டும், நிச்சயம் இருக்கும். ஒரு அருமையா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது, இந்த லவ்வர்ஸ் ரெண்டு பசங்க பள்ளி பருவத்து பிள்ளைங்க பேசிட்டு போனாங்களே, நல்லாவும் பேசுறாங்க, நல்லா பேசுனாங்க. அலைகள் ஓய்வதல்ல கார்த்திக்கும் ராதாவும் பார்த்த மாதிரி இந்த பிள்ளைகள, இந்த படம் வெற்றி பெற்றா அந்த பிள்ளைகளும் கூடவே வெற்றி பெறுவாங்க. அப்படி வெற்றி பெறுகிற போது உங்களை வளர்த்து விட்ட ஆதியை மறந்துடாதீங்க. தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டு எடுத்தா தயாரிப்பாளர் மறந்துடாதீங்க. ஏன்னா நன்றி என்பது பல ஹீரோக்கள்கிட்ட இல்லை. தன்னை வளர்த்து விட்ட இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் கவனிக்காமலே இருக்கிற ஒரு நன்றி கட்ட சினிமா, அதான் நன்றி கட்ட ஹீரோக்கள். நான் யாரும் சொல்ல, நன்றி உள்ளவங்களை பாராட்டுறேன், நன்றி இல்லாதவங்கள வருத்தப்படுறேன். அதே நேரத்தில் இது ராயல் பாபு அண்ட் ஆதியுடைய மேதை இருந்தால ஒரு ஒரு கட்டசி, சினிமா உலகம் சார்ந்ததால நடிகர் விஜய் இதுவரை ஒரு சூப்பர் ஹீரோவா இருந்து அதிக சம்பளம் வாங்குற அந்த நடிகர் புதிதாக ஒரு தலைவராகி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் துவங்கி இருக்கிறார். தமிழ் திரையுலகம் சார்பில் அவரை எல்லா சார்பிலும் வாழ்த்துகிறேன். வெற்றி பெற வேண்டும் இல்ல முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆரம்பித்தால் அதற்கென்ன சில வழிகள் இருக்கிறது. கட்சி ஆரம்பிச்சிட்டவங்க எல்லாம் காணாம போன்று பார்க்கிறோம். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்றால், புரட்சி தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் அடிச்சுவடை கூட தொடுவதற்கு இன்றைக்கு யாரும் இல்லை. அவர் எப்படி இருந்தார், காங்கிரஸ்ல இருந்தார் முதல்ல, பிறகு திமுக வந்தார், திமுகவில் வந்து உழைத்தார், மக்களை சந்தித்தார், இறங்கி கிராமம்லாம் போனார், மக்களோடு மக்களாக வாழ்ந்தார். அண்ணா சொன்னார், ஒரு கனி என் மடியிலே விழுந்தது, அதை என் இதயத்திலே வைத்துக் கொண்டேன், அதுதான் இதய கனி எம்ஜிஆர் என்றார். ஆக அந்த அளவுக்கு எம்ஜிஆர் தன்னுடைய வருவாயை வாழ்வை ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்தார். காரணம்